ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து தீபாவளி உண்டியல் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து வீக் ஒன்னோட சேவிங்ஸ் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் மணி சேவிங்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ மணி சேவிங்ஸ் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து ஒரு 3 மாதம் நடக்கும். ஸோ 3 மாதத்தில் வந்து நான் என்ன மாதிரிலாம் பண்ணி வந்து சேவ் பண்ணுறேன்றதை வந்து உங்களை வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ எந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக வந்து சேவ் பண்ணுறப்போ நமக்கு வந்து அது ஒரு தொகையாக வந்து சேர்றதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து சேலஞ்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ வீட்டிலே வந்து நான் முறுக்கு வந்து செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து 50 ருபீஸ்ன்ற மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவுட் சைடில் வாங்குறதுக்கு பதிலாக வந்து நம்ம வீட்டில் செய்கிறப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் மாதிரி வரத வந்து நான் 50 ருபீஸ்ன்ற மாதிரி சேவிங்கை வந்து எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து காய்கறி வந்து நான் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வந்து இந்த வண்டியிலலாம் வந்து விற்பாங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து பெங்களூர் வந்து நிறைய இடங்கள் வந்து ஒரு டெம்போ மாதிரி ஒரு வண்டி இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய காய்கறிலாம் வச்சு வந்து விற்பாங்க. இது ஆக்சுவலாக வந்து அவங்களோட தோட்டத்திலே வந்து விளையிறத வந்து டைரெக்டாக வந்து கொண்டு வந்து விற்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் காயும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதில் வாங்குறப்போ கண்டிப்பாக எனக்கு எப்போயுமே வந்து ஒரு 50 ருபீஸ் கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து தான் நான் வாங்கினேன். ஸோ அதோட காசையும் வந்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டிலே வந்து நெய் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து நான் அந்த பால் ஆடை வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த 7 வந்து இன்றைக்கி வந்து கீ வந்து பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ்ன்ற மாதிரி வந்து நான் வந்து அதையும் வந்து இதில் சேவிங்கில் வந்து சேர்த்துட்டேன். அப்புறம் வந்து பையனுக்கு வந்து லஞ்ச் பேக் வாங்கணும். அதில் வந்து எனக்கு பெருசாக வந்து சேவ் பண்ண முடியல. அதை வந்து ஒரு 5 ருபீஸ் தான் வந்து பண்ண முடிஞ்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு 25 கிட்டே வந்து டிஃப்ரென்ஸ் வர மாதிரி பேகும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு வந்து பிடிச்சது வந்து இந்த பேக் தான் வந்து கொஞ்சம் ஒரு 5 ருபீஸ் கிட்ட தான் வந்து எனக்கு வந்து வர மாதிரி இருந்துச்சு. நம்ம எல்லா இதுலேயும் வந்து சேவிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கக்கூடாது இல்லை. ஸோ அதனால் வந்து அது அவனுக்கு பிடிச்சதே வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வீட்டிலே வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து பின்னாடி மரத்துலேருந்து வந்தது, அதனால் 30 ருபீஸ் வந்து அதுக்கு வந்து போட்டேன். அப்புறம் கீரைக்கு வந்து 15 ருபீஸு. அப்புறம் கூகுள் பே பண்ணதில் வந்து 20 ருபீஸு கேஷ்பேக் கிடைக்கணும் ரொம்ப. ஸோ அதில் வந்து ஒரு 4 கூப்பன் வந்து கிடச்சிச்சு 5 ருபீஸ்க்கு. ஸோ அதோட 20 ருபீஸும் சேவிங் மாதிரி நான் போட்டுட்டேன். அப்புறம் டென்சோ ஆப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ வந்து 50 ருபீஸ் வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அதில் வாங்கினனால வந்து அது ஒரு 50 ருபீஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து மெயினாக திடீர்னு செலவுன்னு வந்தது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கினதும் லஞ்ச் பேக் வாங்கினதும் தாங்க. ஸோ மந்த்லி வந்து 3% to 5% வந்து நம்ம அந்த மாதிரி செலவு வந்து கிட்ஸோட ஏதாவது எக்ஸ்பென்சஸ்ன்ற மாதிரி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறப்போ இந்த மாதிரி இது திடீர்னு ஒரு செலவாக வரப்போ நமக்கு வந்து வேறு எந்த இதுக்கும் வந்து இருக்கிற காசை வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் வந்து ஷூ வாங்கணும், இந்த மாதிரி வந்து லஞ்ச் பேக் வாங்கணும் அப்படிலாம் இல்லை. எப்போ வந்து அது பியுதோ, அது வந்து எப்போ வந்து அது பழசாகுதோ அந்த மாதிரி டயத்தில் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் காசு போட்டு வச்சுருப்போம். ஸோ தேவைப்படுறப்ப அதில் வந்து எடுத்துக்குவோம். ஏன்னா பசங்களோட பொறுத்த வரைக்கும் வந்து எந்த டயத்தில் வந்து செலவு வரும்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சாட் வாங்க சொல்லுவாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்க சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காண்டி கண்டிப்பாக ஒரு சின்ன தொகையை வந்து நம்ம அந்த மாதிரி சேவிங்ஸ் மாதிரி வந்து போட்டு வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அது மாதிரி நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறப்போ வந்து சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் வந்து ஒரு பாயிண்ட் கிட்ட தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எதில் வந்து நம்ம சிக்கனம் பண்ணணும், எதில் வந்து இது இவ்வளோ வரும், இதில் சேமிக்கலாம், அந்த மாதிரிலாம் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஒரு ஷூ வாங்குறோன்னா அது அவங்களோடது வந்து கொஞ்சம் வந்து ரேட்டு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கூட வந்து நம்ம அதில் வந்து காசு மிச்சம் பண்ணணுன்ற வந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பிடிச்சது, ரொம்ப பிடிச்சதை வந்து நம்ம வந்து அது கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுலாம் வந்து கவனிச்சுட்டு வந்து காசு மிச்சமாகும் அதனால் அது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து சின்ன பசங்களாக இருக்கப்போ அவங்களுக்கு கேட்குற சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வந்து காசு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்காம அவங்க நல்ல பெருசான பிறகு வந்து லட்சக்கணக்கில் நம்ம காசு சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொடுத்தா கூட அதோட வேல்யூ வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களும் வந்து சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்ககிட்டயே வந்து நிறைய காசு இருக்கிறப்போ வந்து அது ஒரு பெருசாக தெரியாதுங்க. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் தான் வந்து கவனிச்சிக்கணும். ரொம்ப ரேட்டு உள்ளதில் வந்து வாங்கி கொடுக்கணும்னு நான் சொல்லலை. சில சின்ன சின்ன விஷயத்தில் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம வந்து பார்க்காம வந்து வாங்கி கொடுக்கவும் செய்யணுங்கிறக்காக தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து இதை மிச்சப்படுத்தி அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நம்ம வந்து யோசிச்சு பண்ணிகிட்டே இருந்தாலும் வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டென்சோ ஆப்பில் வந்து நம்ம எல்லா திங்ஸும் வந்து வாங்க முடியாது. சிலது வந்து நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும், சிலது வந்து நம்ம கடையில் இங்கே பக்கத்தில் கிடைக்கிற ரேட்லேயே இருக்கிறப்போ வந்து அதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும்ல. ஸோ அதை வந்து சின்ன சின்ன தொகையாக வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து சின்ன ஒரு நமக்கு ஒரு சேவிங் மாதிரி செய்கிறோம். நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து சேர்ந்து சேவ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் சுத்தமாக சேவே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பார்ட் டைமோ இல்லைனா ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீக்கோட சேவிங்கை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட சேவிங்ஸை வந்து அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து சேலஞ்சில் இன்னும் வந்து கலந்துக்காம இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களால் முடிஞ்ச ஒரு சேவிங்கை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.